தொடர்ந்து தேவனுடைய வசனங்கள் நீங்கள் தியானிக்கும் போதுதான் கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இங்கே போகிறப்பே மண்ணை திட்டு போகிற மாதிரி போயிடக்கூடாது. வீட்டில் போய் திரும்ப சுத்தணும், கோட்டையை சுத்தணும். ஆறு நாள் சுத்து உடையுதா இல்லையா பாரு. ஆமாம், உங்கள் சிந்தனையின் தரம் உயர்ந்துதான் ஆக வேண்டும். ஆமென். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமானீர்கள். அந்த வசனம் எங்க வருது? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா லிப்ஸ்டிக் போடுறது, கண்மை போடுறது, அதை பத்தி பேசல. இன்னைக்கு பெந்தகோஷ் சொல்லுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, ஜீன்ஸ் போடாத. அப்படின்னா அடுத்த வரி அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ட்ரெஸ்ஸை பற்றி பேசியிருப்பாரு. அடுத்த வரியில் சொல்கிறாரு, உங்கள் மனம் கையத்தட்டு. மனம், மனம், மனம். இப்போ ஒத்த வேஷம் என்பது என்ன? எல்லோரும் நம்புவதை நானும் நம்பினால் நான் ஒத்த வேஷம் தரித்தேன். எல்லோரும் பயப்படுவதில் நானும் பயந்தால் நான் ஒத்த வேஷம் தரித்தேன். இந்த வியாதி வந்தால் சுகமடைய மாட்டாங்க, எல்லாரும் நம்புகிறான். நானும் நம்புனா நான் ஒத்த வேஷம் தரிச்சிட்டேன். பைபிள் சொல்லுது ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிவிட்டால் அன்னைக்கு உங்க பேச்சு வேற மாதிரி இருக்கும், உங்க பார்வை வேற மாதிரி இருக்கும், உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அப்பத்தான் ஒரு வசனம் நிறைவேறுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு தேவனுக்கு சாட்சிகள் தான் இல்லை, சாட்சி இல்லை. சாட்சி இருந்தா பிரசங்கமே தேவையில்லை. நீங்கள் எனக்கு பிரசங்க வீரர்களாக இருப்பீர்கள்ன்னு சொல்லலை, நீங்களாம் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. எதுக்கு சாட்சி? நான் ஆரோக்கியத்தை தருகிற தேவன் என்பதற்கு சாட்சி, நான் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் என்பதற்கு சாட்சி. இன்றைக்கு அவருக்கு தேவை சாட்சிகள். மனம் எல்லாம் சொல்லுங்க, புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்கள் மனதை புதிதாக்கக்கூடிய வல்லமை, மனதை புதிதாக்கக்கூடிய வல்லமை. இட் இஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ், இட் மே பி அ கண்டினியூவல் ப்ராசஸ் ஆர் கண்டினியூவஸ் ப்ராசஸ் அன்டில் யுவர் மைண்ட் பி டிரான்ஸ்ஃபிகர்ட். அதனால தான் எரிக்கோ கோட்டை சுத்துறப்ப ஆறு நாள் சுத்துன்றார். உங்கள் மனசை ஒரு நாளில் மறுரூபம், ஒரு நாளில் மறுரூபம் ஆயிரும். திரும்ப போனோடனே திரும்ப அந்த பழைய குருடி அப்படின்னு வரும். திரும்ப விடக்கூடாது. ரெனியூடு, ரெனியூடு. திடீர்னு அப்படியே பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு வயசான மாதிரி அப்படியே ஒரு ஒரு பிக்சரு உங்களுக்குள்ளே வரும். திடீர்னு பார்த்தா ஒரு பணப்பற்றாக்குறை, திடீர்னு இந்த ஃபண்டு இது சப்போர்ட் நின்று போச்சுரும், அப்படிலாம் வரும். ஆனால் விடக்கூடாது. என்ன செய்யும்? மறுபடியும் அன்றைய வசனங்களினாலே உங்களை ரெனியூ பண்ணணும். அந்த சுற்றி சுற்றி ஆறு நாள் எல்லாம் சொல்லுங்கள். விசுவாசத்தினாலே எரிக்கோ கோட்டையின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்போ எரிக்கோ கோட்டை உடைவது, எதிர்மறையான எண்ணங்கள் உடைவது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டே ப்ராசஸ், இட் இஸ் அ கண்டினியூவல் ப்ராசஸ். சம்டைம்ஸ் இட் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆறு பாயிண்ட் சொல்கிறேன், அதில் இப்போ என்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனங்கள் நீங்கள் தியானிக்கும் போது தான் கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இங்கே போகிறப்பே மண்ணை திட்டு போகிற மாதிரி போயிடக்கூடாது. வீட்டில் போய் திரும்ப சுத்தணும், கோட்டையை சுத்தணும். ஆறு நாள் சுத்து உடையுதா இல்லையா பாரு. ஆமாம், சுத்தணுன்னா இங்கனுக்குள்ள கொஞ்சம் பேர் மீனாட்சி உங்களை சுற்றிட்டாங்க. நடந்த சம்பவம் எல்லாமே என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த நிழலையே ஃபாலோ பண்ணுறாங்க. நிஜம் அது கிடையாது. இங்கனக்குள்ளே இருக்கிற கோயிலை சுற்றின உடனே என்ன ஆக போகுது? அதாவது நத்திங் இஸ் தேர். பிரச்சனை ஃபுல்லாக வெளியே கிடையாது, பிரச்சனை உள்ளே இருக்குது.
ரெனியூவிங் யுவர் மைண்டு. ஆ, அதுதான் வந்து மார்ச்சிங் அரவுண்ட் த ஆமாம் காசில். அப்போ அப்படியே நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டஞ்சி தகர்த்துரும், ஒட்டச்சி தகர்த்துரும். தேவன் உங்களுக்கு சொன்ன ரேமாவை சுற்றி சுற்றி வரணும், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும், சுற்றி சுற்றி. எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியன் என்றால் உலகத்தான், உலகத்தானுக்கு 1000 வியாதி வரலாம், ஆனால் உனக்கு நான் அதை வரவிட மாட்டேன், உனக்கு நான் வரவிட மாட்டேன். நானே உன் பரிகாரி ஆகிய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனின் கர்த்தர், அவரின் பரிகாரி, அவரின் பரிகாரி, அவரின் டாக்டர், அவரின் டாக்டர், அவரின் ஃபேமிலிக்கு டாக்டர், எங்கள் டாக்டர் சிறந்த டாக்டர். அவர் வியாதியை சுகமாக்குற டாக்டர் அல்ல, வியாதியை வராமல் தடுக்கிற டாக்டர். அவர் கையை தட்டுங்க, அவருக்கு மனம் மறுபடி வார்த்தையினால் நிரப்பப்படும் போது பழைய எரிக்கோலாம் நொறுங்கிருது. யாருக்கு வேணாலும் வரும், உங்களுக்கு வராது. உங்கள் பெற்றோர் கூட வந்திருக்கலாம், உங்களுக்கு வராது. ஏனென்றால் நீங்கள் காட்டு ஒளிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு இருக்கிறீர்கள், நல்ல ஒளிவ மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்துக்கும் பங்காளியாக இருக்கிறீர்கள்.